பேரு அதிர்ஷ்டராஜ். ஆனால் எல்லாரும் என்னை சொட்டராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு தான் என்னோட காலேஜ் முதல் நாள். இவன் பேரு ஆகாயராஜ், என்னோட கிளாஸ்மேட், காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் சுற்றி சுற்றி வர காலேஜ் ஹீரோ. Everybody, introduce yourselves with your name and ambition. My name is Agayaraj and I want to be a big model. My name is Adhishtaraj and I want to become... Avanu model da ava. Dr. Batra's hair loss vilumburuthukku. College ponnu paaka aarambichanga ana enakku ponne kadikala. Unakku maapla paathirukom di. Ivana niye kattiko. Unakku dhaan correct ah irupan. Introducing the new Sun Silk for men. டிவி போட்டாலோ வெளியே போனாலோ எங்கே பார்த்தாலுமே முடி இருந்தால் தான் அழகுங்கிற மாதிரி விளம்பரம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஏன் இந்த சொசைட்டி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் தனியாக பார்க்குது, கிண்டல் பண்ணுதுன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். மற்ற பசங்க மாதிரி பிளான்டேஷன் எதுவும் பண்ணாமல் வேற ஒரு பிளான் போட்டு இது எல்லாத்தையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணேன். அந்த டைமில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டு வீரத்தமிழன் அதிர்ஷ்டராஜா ஃபார்ம் ஆனேன். வீரத்தமிழச்சி ஜூலி மாதிரி எனக்கும் பிக் பாஸில் ஒரு சான்ஸ் கிடச்சி நான் கலந்துக்கிட்டேன். அங்கேயும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக இருக்கவங்க கூட ஜோடியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் நான் அங்கேயும் தனியாக இருந்தேன். அங்கே நடக்கிற விஷயம் அப்புறம் என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே நான் கேமரா மூலியமாக சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் டிவிலையும் மொபைல்லையும் பார்க்குற என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என் கூட நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. எனக்காக சோஷியல் மீடியாலாம் க்ரியேட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை நான் பிக் பாஸ் டைட்டில் ஜெயித்தேன். அப்புறம் உன்னை போல ஒரு சொட்டைன்னு ஒரு சினிமா படத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தனை சொட்டன் கலாய்க்கிறது நம் தேசிதி படம் நார்த்லயே ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய ஸ்டார் ஆகி நல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோயிங் வந்து ஃபேன் கிளப்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாம் சொட்டைகள் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தேன். சொட்டையால் நான், சொட்டைங்களுக்காகவே நான். இந்தியா முழுக்க என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களை யுனைட் பண்ணுறதுக்காக ரேலி ஃபார் சொட்டைஸ்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பித்து எல்லோரும் யுனைட் பண்ண ஆரம்பித்தேன். லாங்குவேஜ் ரிலிஜன்ஸ்னால பிரிஞ்சிருந்தாலுமே என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஆளுங்கள்லாம் எந்த ஒரு விஷயத்தினாலும் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் பால்டு பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தது. ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டியாக மாறி எலெக்ஷனில் ஜெயித்தேன். அப் கி பார் சொட்டை சர்க்கார். அதிர்ஷ்டராஜ் பிகம்ஸ் தி நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. I propose special reservation for bald people. சொட்டையா இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு அதிகமாகி கம்பெனி ஃபுல்லாக சொட்டையா இருக்கிறவங்க தான் வேலை செஞ்சாங்க. இதனால சொட்டையா இருக்கிறவங்க தான் நல்ல வேலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாரும் பொண்ணு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. என்னப்பா முடி இருக்கவங்க எல்லாரும் வந்து சொட்டையா சேவ் பண்ணிக்கிறீங்க? முடி இருந்து என்னன்னா பண்றது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, வேலை இல்லாததுனால பொண்ணும் தர மாட்டாங்க. இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்ட்னால நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு மார்க்கெட் பிடிக்கணும். இன்ட்ரோடியூசிங் சன்ஷைன், தி ஹேர் லாஸ் ஷாம்பு ஃபார் மென். யாருமே நம்ம கிட்ட ஹேர் பிளான்டேஷன் அண்ட் ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட்க்கு வரதே இல்ல சார். அப்படின்னா இனிமேல் நம்ம ஹேர் லாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தரோன்னு ஆட் போடுங்க. நீங்க போட்டோஷூட் மாடலுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, எடுத்துக்கிறீங்களா? யா ஷோர், கண்டிப்பா இப்பவே ஷூட்டுக்கு வர. அவனும் மாடல் தான் ஆவான். டாக்டர் பத்ராஸ் ஹேர் லாஸ் நம்பருக்கு.